Hi, welcome to Simple Max. Hi students, in this video, 12th Max, பயிற்சி 9.3 ல உள்ள இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கணக்கு எல்லாமே போன வீடியோவுல பார்த்தாச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவாமா? இப்போ இந்த வீடியோவுல இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் வரையறுத்த தொகையிடல்களை தொகையிடலின் பண்புகளை பயன்படுத்தி மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தொகையிடலினுடைய பண்புகள். சரியாமா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். இன்டெக்ரல் -5 to 5 எக்ஸ் காஸ் ஆஃப் e^(x-1)/e^(x+1) என்று dx. இப்போ இதனுடைய லிமிட் பாருங்கள், -2+ இப்படி இருந்தாலே நம்ம வந்து பண்புகளினுடைய அடிப்படையில் தான் நம்ம பயன்படுத்தி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச பண்பு 8 வந்து என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு இரட்டைப்படை சார்பு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம -x போட்டோம் அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அது வந்து ஒரு இரட்டைப்படை சார்பு. ஓகேவா? அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த இன்டெக்ரல் -a to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது 2 into integral a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஓகேவா? அதே இது பண்பு 9 எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக -x போடும்போது நமக்கு அந்த வேல்யூவே நமக்கு மைனஸில் வந்தது, -f(x)ன்னு வந்ததுன்னா அது ஒரு ஒற்றைப்படை சார்பு. ஓகேவா? அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற கணக்குக்கு நம்ம இணைஞ்சிடலாம், எந்த ஒரு தொகையிடலுமே நம்ம பண்ணாமல் =0 சொல்லி நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். ஓகேவாமா? இப்போ நம்ம முதல்ல இது வந்து ஒரு இரட்டைப்படை சார்பா ஒற்றைப்படை சார்பா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிறதுல இந்த எக்ஸ் இன்று அதாவது டிஎக்ஸ் பக்கத்தில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம f(x)ன்னு எடுத்துட்டு இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு f(x) கிடைக்குதா அல்லது -f(x) கிடைக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவாமா? இப்போ ஃபர்ஸ்ட் தீர்வுன்னு போட்டுக்கலாம். கொடுத்துருக்கிற கணக்கில் இருந்து நான் என்ன எடுக்க போகிறேன், f(x)ன்னு எடுக்க போகிறேன். சரியா? அப்போ f(x) = என்ன எடுத்துக்கலாம், x cos e^(x-1)/e^(x+1). ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸுக்கு பதிலாக -x போட போகிறேன். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள், f(-x)-x, இந்த எக்ஸுக்கு பதிலாக -x போட்டிருக்கிறோம், cos e^-x-1)/e^(-x+1). ஓகேவாமா? இப்போ நமக்கு e^-x இருக்கிறதுனால நம்ம அதை வந்து 1/e^x சொல்லி என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அப்போ -x cos 1/e^(x-1)/ இதையும் நம்ம e^-x 1/e^(x+1)ன்னு சொல்லி எழுதிடலாம். இப்போ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் மீச்சமாக கண்டுபிடிக்கலாம். அப்போ -x cos LCM வந்து e^x எடுக்கிறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 1 - இங்கே 1 இருக்குது, ஸோ இதை கொண்டு பெருக்கும்போது e^x கிடைச்சிரும். ஹோல் டிவைடட் பை இங்கே கீழேயும் நம்ம e^x மீச்சம் எடுக்கிறோம். அப்போ இங்கே 1 இருக்குது, ப்ளஸ் இங்கே என்ன வந்துடும், e^x கிடச்சிரும். இப்போ பின்னம் வகுத்தலில் இருக்கும்போது கீழே உள்ளது பகுதியில் இருக்கிற ரெண்டும் நமக்கு சேமாக இருந்தால் கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, -x cos 1 - e^x/1+e^x கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நமக்கு கணக்கில் வந்து e^x-1 e^x+1 இருக்குது, ஆனால் இங்கே மாறி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு மைனஸை மட்டும் நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடுறோம், இந்த e^x வந்து ப்ளஸ் ஆகும், இந்த 1 வந்து மைனஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஈக்குவல்ட்டு -x cos - ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே என்ன வந்துடும், e^x இந்த +1 வந்து -1 மாறிடும் பை இது வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இது நம்ம டைரெக்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம், மாற்றி எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு எப்படி இருக்குது, cos-θ இருக்குது. ஓகேவா? cos-θ ஃபார்ம்லாம் நமக்கு என்ன அப்படின்னா cos θ தான் அதனுடைய ஆன்சர். ஓகேவாமா? ஸோ நமக்கு இந்த மைனஸ் போயிடும். ஸோ -, வெளியில் உள்ள -x cos-θ. ஸோ இந்த மைனஸை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், e^x-1/e^x+1 சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், f(x)ங்கிறது என்னது, x cos(e^x-1)/e^x+1). இந்த அதே மாதிரி x cos(e^x-1)/e^x+1 இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம், அந்த மைனஸை மட்டும் போட்டுட்டு இவ்வளத்துக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம், f(x)ங்கிறத எழுதிடலாம்.
ஓகேவாம்மா. இப்போ நம்ம கணக்கில் என்ன கண்டுபிடிச்சி ஆரம்பிச்சிருக்கோம், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேவா, இப்போ பண்பு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் எக்ஸ் போடும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிதுன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஒற்றைப்படை சார்பு. ஓகேவா, அப்போ நம்ம டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம், கொடுத்துருக்கிற இடைவெளியை நம்ம எந்த இன்டகிரேஷன் தொகையீடலும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம், டைரெக்டாக ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். ஸோ லாஸ்ட்டாக எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஒற்றைப்படை சார்பு, தேர்ஃபோர் கொடுத்துருக்குற இன்டகிரல் எடுத்து எழுதி கணக்கு எழுதிட்டு ஈக்குவல் டு ஜீரோ, இது ஒற்றைப்படை சார்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் வேல்யூ போடும்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குதா அல்லது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குதா. மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சதுன்னா அது ஒரு ஒற்றைப்படை சார்பு, ஆன்சர் வந்து ஜீரோ. ஓகேவாம்மா, நெக்ஸ்ட் கணக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.